நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சமயத்தில் காகம் தலையில் கொட்டிவிட்டு செல்வதை நாம் அனுபவித்து இருப்போம். காகம் தலையில் கொட்டியவுடன் அவசரமாக கருதி உடனே நம் ஜாதகத்தில் ஏதோ நிகழ இருப்பதாக கருதிவிடக்கூடாது. காகம் தலையில் கொட்டுவதை குறித்து மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துகளும் நிலவுகிறது. அதில் முக்கியமாக சனி பகவானின் வாகனமாக காகம் இருப்பதால் நமக்கு கிரகதோஷங்கள் ஏற்பட போவதாகவும் அல்லது கிரகதோஷங்கள் நீங்குவதாகவும் சிலர் கருதுவார்கள். காகம் தலையில் கொட்டுவதற்கும் கிரகதோஷத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் சாஸ்திர ரீதியான உண்மை. உண்மையில் காகம் தலையில் கொத்திவிட்டு போவதும் அதன் இறக்கை நம் தலையில் பட்டுவிட்டு போவதும் போன்றவை யதார்த்தமாக நிகழக்கூடியவையும் அல்ல. அனைத்தையுமே அவ்வாறு சாதனமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. கடவுள் நமக்கு எதையோ உணர்த்தத்தான் இவ்வாறு செயல்படவும் வைக்கிறார். நம் முன்னோர்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் காகத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறார்கள். காகத்தை பற்றிய பல தகவல்கள் நாம் அறிந்திருந்தாலும் இன்னும் சிலருக்கு காகம் தலையில் தட்டிவிட்டு சென்றால் என்ன நடக்கும், அப்படி நம் தலையில் காகம் தட்டிவிட்டு சென்ற பின்பு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி இதுபோன்று பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. ஒருவரது வாழ்க்கையில் அவர் செய்த புண்ணியம் அவரை காப்பாற்றும் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் நமக்கு எதையோ உணர்த்தத்தான் இவ்வாறு செயல்படவும் வைக்கிறார். சில சமயங்களில் நமக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படவிருப்பதை முன்கூட்டியே நமக்கு சில அறிகுறிகள் மூலமும் தெரிந்துவிடும். அது போன்ற ஒரு அறிகுறி தான் காகம் தலையில் கொட்டி விட்டு செல்வதும், ஓரமாக அது பாட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் மாடு திடீரென முட்டை வருவதும், எங்கும் எந்த கூடும் கட்டாத நிலையில் கூட காகம் தலையில் கொட்டுவதும், யாருக்காவது திருமணம் நடைபெறுவது போன்ற கனவு வருவதும், கெட்ட கனவுகளாக பயந்து எழுவதும், இது போன்ற சில அறிகுறிகள் நமக்கு ஒரு சில மாதங்களில் ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை வருவதை உணர்த்தும் அறிகுறிகளாகும். அதுபோலதான் காகம் தலையில் கொட்டினால் விபத்து நேரம் இருப்பதை குறிப்பதாகவும் அர்த்தம். இதை அசுபகசாகுணமாகவும் பார்க்காமல் ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய சமீச்சையாகவும் எடுத்துக்கொள்வதுதான் நல்லது. இதனால் சிறிய அளவிலான விபத்தோ பெரிய விபத்தோ நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பதே நல்லது. வருமுன் காப்பதே புத்திசாலித்தனம் என்பார்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது பெரிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை காப்பாற்றும். நமக்கு மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை சுற்றி இருப்பவரும் எச்சரிக்கை செய்து விடுவதும் நல்லது. இதுபோல் நம் முன்னோர்கள் காகம் ரூபத்தில் வருவதாகவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய பித்தர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் சரிவர செய்யாமல் இருந்தால் அவர்கள் மனவேதனையிலும் இருக்கலாம். அதனை உணர்த்துவதற்கு காகம் தலையில் கொட்டிவிட்டும் செல்லலாம். அவர்களை முறையாக வழிபடுவதால் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நல்லதே நடக்க செய்வார்கள். காலங்காலமாக தொடர்ந்து இதை பற்றி வலியுறுத்தி வந்தாலும் சிலருக்கு நம்பிக்கையும் இருப்பதே இல்லை. எது நடந்தாலும் நன்மையாக நடக்கக்கூடியதை கூடுமான வரை செய்துவிட வேண்டியது அவசியம். இவை நம்மை மட்டுமல்ல நம் வம்சத்திற்கே சிறந்த பலன்களையும் தேடித்தரும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் எந்த கடனை திருப்பீர்களோ இல்லையோ பித்ருக்கடன்களை தீர்த்துவிட வேண்டியது மிகவும் அவசியமானது ஒன்று. இவை நமக்கு பல நன்மைகளையும் பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதிலும் குறிப்பாக முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் காகத்திற்கும் நெருங்கிய தொடர்பும் உண்டு. இது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான். இப்படிப்பட்ட காகம்தான் சனிசவரின் வாகனமாகவும் உள்ளது. யமலோகத்தின் வாயிலில் இரு பக்கங்களிலும் காகம் இருப்பதாகவும் சாஸ்திரங்கள் சொல்கிறது. காகம் தலையில் தட்டும் பட்சத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். உங்களை நீங்களே உசார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னோர்கள் ரூபத்தில் இருக்கும் காகம் நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். காகம் தலையில் தட்டிவிட்டால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் உங்கள் மனதில் எழுதும். காகம் தலையில் தட்டிவிட்டால் அதற்கு பரிகாரமும் இருக்கிறது. உங்கள் வீட்டு குல வழக்கப்படி குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்கிறீர்களோ அதன்படி உங்கள் வீட்டிலேயே குடும்பத்தோடு சேர்ந்து வழிபாடு செய்து விட வேண்டும். உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதில் ஏதேனும் குறை இருந்தால் கூட அந்த குறையை காகம் ரூபத்தில் வந்து முன்னோர்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு வாழை இலை போட்டு நிறைவான படைகளையும் போட்டு மனதார ஏதாவது ஒரு குற்றம் இருந்தால் அதை நீங்கள் மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்வது மிகவும் நல்லது. வீட்டில் குலதெய்வ படத்திற்கு முன்பாக மண்ணாகல் தீபத்தில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வையுங்கள். தீபம் ஏற்றுவது இத்தனை நாட்கள் என்றுதான் கணக்கே கிடையாது. தொடர்ந்து ஏற்றுவது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது. நம் குடும்பத்திற்கும் நம் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்றும், குடும்பம் எப்போதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை நீங்கள் வைக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னிதானத்தில் அருள்பாலிக்கும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் ஏற்றுவது சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். இனி காகம் தலையில் தட்டிவிட்டால் அதனால் ஏதாவது ஒரு பேராபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு மனக்குழப்பத்திலும் மன அழுத்தத்திலும் உங்கள் பிரச்சனைகளை உண்டாக்கிக் கொள்ளாதீர்கள். நம்முடைய மறைந்த முன்னோர்கள் ரூபத்தில் இருக்கும் காகம் என்றைக்குமே நமக்கு தீங்கு விளைவிக்காது என்று உங்கள் மனதில் பதியுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.